والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإما نرينك بعض الذي نعدهم أو نتوفينك فإنما عليك البلاغ وعلينا الحساب. صدق الله العظيم. அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் கடந்த வார தஃப்ஸீர் வரை சூரா அர்ராஜ் அத்தியாயத்தினுடைய 39 வசனங்களை பார்த்து முடித்தோம். கடைசியாக நடைபெற்ற தஃப்ஸீரில் அல்லாஹுவின் தூதரிடத்திலே ஆதாரங்களை கொண்டு வர முடியுமா, ஏன் நீங்கள் அத்தாட்சிகளை கொண்டு வர மறுக்கிறீர்கள் என்றெல்லாம் ஆதாரம் கேட்டவர்களுக்கு அல்லாஹ் கடைசியாக பதில் சொன்னார். லிகுல்லி அஜலின் கிதாப், ஒவ்வொன்றுக்கும் ஒரு எழுதப்பட்ட ஒரு தவணை உண்டு, அல்லாஹ் நாடுகிற போது அதை கொண்டு வருவான். அவனிடத்திலே மூல பதிவேடு இருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்கிற மூல பதிவேட்டில் தேவையானவற்றை அவன் சேர்ப்பான், அழிப்பான், அல்லது இருப்பதை அப்படியே தக்க வைப்பான். அவனிடத்தில் இருப்பதுதான் மூலப்பதிவேடு, உம்முல் கிதாப் என்கிற வசனத்தோடு கடந்த வாரத்தில் முடிந்தது. ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் எப்போது வரும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற பதிலின் தொடர்ச்சியாக 40 முதல் 43 வரை உள்ள இந்த சூரா அர்ராஜுடைய வசனங்கள், இந்த வசனங்களோடு இந்த சூராவும் நிறைவடைகிறது. 40 முதல் 43 வசனங்களை தான் நாம் இப்போது பார்க்கிறோம். அல்லாஹுவின் வார்த்தைகளை கேட்கலாம். வஹிம்மா நுரியன்னகபஅதல்லதீநஅதுஹு, நாம் அவர்களுக்கு வாக்களித்தவற்றில் சிலவற்றை உமக்கு காட்டுவோம். அல்லது அந்த அத்தாட்சிகள் நடைபெறுவதற்கு முன்னாலேயே உங்களை ஒஃபாத்தாக்கி விடுவோம். சைன்னம அடைகள் பதா, நிச்சயமாக உங்கள் மீது மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுதல், எத்தி வைத்தல் என்பது இருக்கிறது. மறுப்பவர்களையும் ஏற்போரையும் குறித்த கேள்விகளுக்கு விசாரணை நம்மை சார்ந்தது. அவனும் யாரோ அவர்கள் காணவில்லையா, அண்ணா நகத்தில் நாம் பூமியை அதன் ஓர பகுதிகளிலிருந்து நாம் குறைத்து கொண்டு வருகிறோம். அல்லாஹுதான் தீர்ப்பு செய்வான், அவனுடைய தீர்ப்புக்கு எந்த தடை செய்யக்கூடியவனும் இல்லை. வகுவ சரியா, அவன் கேள்விகளுக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன். இவர்களுக்கு முன்னாலேயும் நிறைய பேர் சூழ்ச்சி செய்தார்கள். அவர்கள் எல்லா சூழ்ச்சியும் அல்லாஹுவுக்கே சொந்தம். ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன செய்கிறது என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். வீடுகளில் முடிவு எது என்பதை காஃபிர்கள் பிறகு தெரிந்து கொள்வார்கள். உங்களை பார்த்து நீங்கள் ரசூல் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்.
قل நபியே சொல்லுங்கள் கஃபா பில்லாஹி ஷஹீதன் பைனி வபைனக்கும், நான் ரசூல் என்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் இடையிலே அல்லாஹுவே சாட்சியாளனாக இருக்க போதுமானவன். அல்லாஹுவும் வமன் இன்தஹு இல்முல் கிதாப், வேதத்தினுடைய இல்மு யாருக்கு இருக்கிறதோ அவர்களும் சாட்சியாக போதுமாகும் என்பதோடு 43 வசனங்கள் முடிவடைகிறது. இத்தோடு இந்த சூரா அர்-ரஅத் அத்தியாயமும் நிறைவு பெறுகிறது. அல்லாஹுவிடத்தில் நீங்கள் பேசி ஏதேனும் ஆதாரம் கொண்டு வரலாமே, அத்தாட்சி கொண்டு வரலாமே, அற்புதங்கள் காட்டலாமே என்று மீண்டும் மீண்டும் ஒரு விதண்டாவாத அடிப்படையில், ஒரு வரட்டுவாத அடிப்படையில் கேட்போருக்கு அல்லாஹு சொல்லும் அடுத்த பதில் இந்த முதல் வசனம். வஇம்மா நுரியன்னக பஅதல்லதீ நஅதுஹும், நாம் இவர்களுக்கு வாக்களித்தவற்றில் சில அத்தாட்சிகளை நபியே உங்களுக்கு நாம் காட்டுவோம், நீங்கள் உயிரோடு இருக்கிற போதே அதை பார்த்தீர்கள். இன்னும் சிலது அவங்க தவஃப்பயன்னக், நாம் உங்களை மௌத்தாக்கி விடுவோம், சில அற்புதங்களும் சில ஆதாரங்களும் நீங்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் இந்த உலகத்திற்கு தெரிய வரும். உண்மையாகவே இஸ்லாமிய உயர்வு, இஸ்லாத்தினுடைய வெற்றி, அல்லாஹுவின் புறத்தில் இருந்து நிறைய வழங்கப்பட்ட அற்புதங்கள், இவைகளெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலே பிறந்து நடந்தது. இன்னும் அதிகமானது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பின்னாலே நடந்தது. அது அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறார், உங்கள் ஹயாத்திலேயே காட்டுவோம், அல்லது நீங்கள் மௌத்தானதற்கு பிறகு சிலது நடக்கும். அல்லாஹுவால் இந்த உலகத்தில் காட்டப்பட்ட அத்தாட்சிகளில் ரசூலுல்லாஹ் இருக்கிற போதே காட்டப்பட்டது நிறைய. 13 வருஷ காலம் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எதிர்த்தவர்கள், அடித்தவர்கள், வசைபாடியவர்கள், கேலி பரிகாசம் செய்தவர்கள், போகிற வருகிற வழிகளில் கல்லை முல்லை நட்டு வைத்தவர்கள், குடும்பத்தை அவமானப்படுத்தியவர்கள், ஊரை விட்டு ரசூலுல்லாவை விளக்கி வைத்தவர்கள், இப்படியே நிறைய சொல்லலாம். 13 வருஷ காலம் யார் யார் என்ன செய்தார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொள்வதாக அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். அந்த அத்தாட்சியை பதில் போர்க்களத்திலே அல்லாஹ் காட்டினார். கண்ணெதிரே யாரெல்லாம் என்னவெல்லாம் செய்தாரோ அத்தனை பேரும் அங்கே இறந்து போவார். பதில் போர்க்களத்திலே இறந்த 70 காஃபிர்களினுடைய படையை சார்ந்த 70 பேர், 70 பேரும் ஏதாவது ஒரு வகையில் ரசூலுல்லாவுக்கு இடையூறு தந்தவர், மார்க்கத்தை கொச்சைப்படுத்தியவர், மோசமாக முஸ்லிம்களை நடத்தியவர், முஸ்லிம்களை வன்கொடுமை செய்தவர், எல்லாம் பதிலே அவன் தலைகள் ஊடுவதை ரசூலுல்லா பார்க்கிறார்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் வரி, இங்கே வந்திருக்கிற வரி, நீங்கள் ஹயாத்தோடு இருக்கிற போதே நாம் சிலவற்றை காட்டுவோம். நாம் வாக்களித்த சிலதை காட்டுவோம். வாக்களித்ததுன்னா இவங்களை எல்லாம் ரொம்ப சீக்கிரமா இவர்களை அழிப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான், அது நடந்தது. நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், பதில் நடக்கிற முதல் நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன இன்ன ஆணுடைய பெயர் சொல்லி அவனவன் தலை இந்த இடத்திலே உருளும், வெட்டப்படும், அவர்கள் இறக்கும் இடம் இதுதான் என்று அவர்கள் சாபாக்களுக்கு பாலைவனத்து மண்ணிலே படம் போட்டு காட்டினார்கள். அதேபடிதான் அடுத்த நாள் காலை தொடங்கிய போல் லொகுவுக்கு முன்னாலேயே முடிவடைகிறது. யார் யாரை எந்தெந்த இடத்தில் அல்லாஹ் பழிதீர்ப்பதாக சொன்னாரோ அவரவர்கள் அந்த இடத்திலே இறந்து போய் கிடந்தார்கள். பதிலிலும் சரி, பதிலுக்கு பின்னாலே நடைபெற்ற உகது போர்க்களத்திலும் சரி, இந்த இரண்டிலும் அல்லாஹ் இந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார். நாயகமே, நீங்கள் உயிரோடு இருக்கிற போதே நாம் சிலவற்றை காட்டுவோம். அத்தாட்சிகள் வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு பெரிய பெரிய அத்தாட்சிகள் எல்லாம் அவர்களை பழிவாங்குகிற ரூபத்திலேயே வந்தது. ரசூலுல்லாஹுவினுடைய வாழ்க்கையிலேயே அல்லாஹ் காட்டிய அத்தாட்சிகள்ல பெருசு என்னன்னா, எந்த ஊரில் இருந்து நீங்கள் வாழக்கூடாது என்று துரத்தினார்களோ அந்த ஊரிலே 8 வருஷம் கழித்து அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள், அசுர பலத்தோடு நுழைகிறார்கள், 1000 பேர்களோடு நுழைகிறார்கள்.
நீங்கள் வாழுவதற்கு இந்த ஊர் உகந்தது அல்ல என்று சொல்லி ஊரை விட்டு விரட்டிய கூட்டம். குரானிலே ஏற்கனவே அல்லாஹ் வாக்குறுதியும் கொடுத்திருந்தார், நபியே உங்களை ஒருவேளை இவர்கள் வெளியேற்றிவிட்டால் நீங்க போனதுக்கு பின்னாடி இவங்க மட்டும் என்ன ரொம்ப நிம்மதியா தங்கிடுவாங்களா? போய் இவர்களை துரத்திய அதே ஊருக்கு 8 வருஷம் கழித்து வருகிறார்கள். வெற்றியோடு, வெற்றி கொடியோடு, வெள்ளை கொடியோடு, கருப்பு தலைப்பாகையோடு, அவர்களின் கிஸ்வா என்கிற அவர்களின் ஒட்டகத்தோடு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியிலே நுழைகிறார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் 1400-500 பேரோடு இவர்கள் உம்ராவுக்கு வந்த போது கூட விடவில்லை. ஆனால் அப்போது அல்லாஹ் சொன்னார், ஒரு மகத்தான வெற்றி சமீபத்திலே வரும், ஃபத்ஹும் முபீன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அந்த ஃபத்ஹும் முபீனை அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறார். 8 வருஷம் என்ன ஆனது தெரியுமா? யாரை துரத்தினார்களோ அவர் கண் அசைவில் மக்கா இருக்கிறது. மக்காவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் அவர் கண் அசைத்தால் வெட்டி வீழ்த்தி விடலாம், அல்லது உயிர்ப்பீச்சையும் கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் சங்கைக்குரிய ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்கி அவர்கள் மக்காவினுடைய நகரத்திற்குள்ளே நுழைந்ததை பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டினான். இது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையிலேயே பார்த்த அத்தாட்சி. இது வரலாம் அதான் இந்த ஆயத்துல 2 சொல்றான், சில அத்தாட்சி உங்களுக்கு நாம் காட்டி விடுவோம் நீங்க ஹயாத்தோட இருக்கிறப்பவே. இன்னும் சிலது ஹயாத்தோட இருக்கிறப்போ உங்களுக்கு முடியாது, நீங்க மௌத்தானதற்கு பிறகு அல்லாஹ் காட்டுவோம். ஹயாத்தோடு இருக்கிற நிறைய நடந்தது, மௌத்தானதற்கு பிறகு இது நடக்கும் என்று கூட சொன்னார்கள். சிரியாவின் கோட்டைகள் முஸ்லிம்களின் வசப்படும், யமன் நாட்டினுடைய அந்த கோட்டையின் கதவுகள் முஸ்லிம்களில் வசப்படும். இவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்திலேயே சொன்னது, ஆனா அவங்க காலத்துல நடக்கல. அடுத்து வந்த ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஹலீஃபாக்களின் காலத்திலே நடந்தது. அதான் இந்த ஆயத்துல வருது, சிலது நீங்க உயிரோடு இருக்கிறப்போ காட்டிடுவோம், சிலது வந்து நீங்க நோட்டா போனதற்கு பிறகு காட்டுவோம். அவங்க தவஃபை என்ன, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கந்தக் என்கிற அகழ் குழி தோண்டி போர் பாதுகாப்பு செய்து கொள்ளுகிற ஒரு நிகழ்வு. சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவை சுற்றியும் எதிரிகள் மதீனாவிற்குள் நுழையாமல் இருப்பதற்காக அகழ் தோண்டினார்கள். அகழ் என்றால் ஹவுதை போல பெரிய பெரிய குழிகள். அந்த அகல் தோண்டி கொண்டிருக்கிற போது கடுமையான பாறை குறுக்கிடும். இது பிரபலமான நவீனம், நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். கடுமையான பாறை குறுக்கிடும், சகாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாறையை உடைக்க முயல்கிறார்கள், முடியவில்லை. பாறை கடுமையாக இருக்கிறது என்று ரசூலிடத்திலே வருகிறார்கள். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த பாறையை உடைக்க சொல்லி கேட்கிறார்கள். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்துக் கொண்டிருந்த கோடாரியை வாங்கிக் கொண்டு அகல் தோண்டுவதில் ரசூலுல்லாஹ் இறங்கினார்கள். பொதுவாக சஹாபாக்களுக்கு நம்ம இந்த ஹதீஸ் போற போக்கிலேயே பார்த்தா தெரியும், எப்போதுமே ஏதாவது இடைஞ்சல் வந்தா நேராக ரசூலுல்லாஹ் போயிடுவான். பெரிய பாறை குறுக்கிடுது, உடைக்கவே முடியல, கொஞ்சம் நம்மள உள்ள பலசாலி யாரையாவது கூப்பிடலான்னு 2-3 சஹாபிகளை கூப்பிட வேண்டியதுன்னு கூப்பிடல, நேரா ரசூலுல்லாஹ் போனாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் கை வைத்தால் உலகத்தில் எந்த செயலும் கடினம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், கோடாரியை வாங்கினார்கள், குழியிலே இறங்கினார்கள், வெட்டினார்கள். 3 அடியில் 3 பாறையும் சுக்குநூறாக உடைந்து விடுகிறது. முதல் அடியில ஒரு பாறையின் 1/3 பகுதி வெடிக்க விட்டு அது விலகியது. 2வது அடியில் பாறையினுடைய அடுத்த ஒரு பார்ட்டு அது வெட்டுப்பட்டு விலகுகிறது. 3வது அடி முழுமையாய் பாறை நகர்ந்து விட்டது. இவர்கள் நினைத்த வண்ணத்தில் அந்த பெரும் பாறாங்கல்லை பொடி பொடியாய் தகர்க்கிறார்கள். அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி
முதல் அடி அடிக்கிறார்கள். இந்த கூட இருந்தவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம், இதெல்லாம் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஃபர்ஸ்ட் கோடாரிய வாங்கின உன்னை சொல்லிட்டு போட்ட வார்த்தை பிஸ்மில்லா, பாறையினுடைய ஒன் தேர்ட் அப்படியே டோப்பா கழுன்ற மாதிரி அது பெரிய பாறையிலிருந்து கழுந்த ஒன்று சொன்னாங்க. அது செல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரியாவின் கோட்டைகள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, சிரியாவின் கோட்டைகளை வகிமி நான் சிவப்பான அந்த சிரியாவின் கோட்டைகளை நான் இங்கிருந்து பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னார்கள், ஒரு அடியில பாறை மின்னலை போல் வெட்டி தெரிக்கிறது. சொல்றாங்க, ஷாமினுடைய கோட்டைகள் என் வசம் வந்து விட்டது, நான் இங்கிருந்து ஷாமினுடைய கோட்டையின் சிவப்பு கதவுகளை பார்க்கிறேன். மீண்டும் கோடாரியை சரி செய்து அடுத்த அடி அடிக்கிறார்கள். அன்சல்லாவை செல்லும் இரண்டாவது பார்ப்பு உடைகிறது. பாரசீகர்களின் கோட்டை அல்லாஹ் எனக்கு வசப்படுத்தி கொடுக்கிறான் என்று நபிசல்லா அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ரஹைது ஃபீ மகாமி ஹாதா மதாயினஹல் அப்யத், பாரசீக நாட்டினுடைய வெண்மையான அந்த நகரங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். இரண்டாவது வெட்டுப்பட்ட போது சொன்னது பாரசீகத்தினுடைய கோட்டைகள். கடைசியாக இன்னும் ஒரு அடி அடித்தால் பாறை சொக்கு நூறாகிவிடும். அடித்துவிட்டு சொன்னார்கள் நபிசல்லா அலைஹி வஸல்லம், ரதீது மஃபாதீஹல் யமன், யமன் தேசத்தினுடைய கோட்டைகள் அந்த கதவுகளின் திறவுகோள்கள் சாவிகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இதோ அதுவா யமன் நாட்டினுடைய மிக முக்கியமான நகரம், வரலாற்று புகழ் பெற்ற நகரம் சன்னா, சன்னாவினுடைய வாசல்களை எல்லாம் நான் இப்போது பார்க்கிறேன். கவனிக்க வேண்டும், முதல் அடியிலே ஷாமினுடைய கோட்டைகளும் அதன் சிவப்பு கதவுகளும், இரண்டாவது பாரசீகர்களின் கோட்டைகளும் அதன் வெண்மையான நகரங்களும், மூணாவது யமன் நாட்டினுடைய கோட்டைகளும் யமனுடைய தலைநகரமாக யமனுக்கு கடைக்கோயிலே இருக்கிற சன்னா என்கிற ஊரினுடைய வாயில்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். சொல்லிவிட்டு ஆனா இதை எல்லாத்தையும் பார்க்கிற வரையும் ரசூலுல்லா உயிரோட இல்லை. உண்மையாகவே அவர்கள் சொன்ன பிரகாரம் அடுத்து வந்த சில ஆண்டுகளை, குறிப்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் இதுவெல்லாம் சாத்தியமாகிவிட்டது. சிரியா கைப்பற்றப்பட்டது, பாரசீக நாடு கைப்பற்றப்பட்டது, யமன் நாடு கைப்பற்றப்பட்டது. ஆனால் இவைகளையெல்லாம் கைப்பற்றப்பட்ட போது இதை கண்குளிர்ச்சியாய் பார்ப்பதற்கு பெருமானால் இல்லை. இது இந்த ஆயத்தை வாசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே சில அத்தாட்சிகளை நீங்கள் ஹயாத்தோடு இருக்கிற போதே காட்டிவிட்டோம், இன்னும் சில அத்தாட்சிகளை காண்பதற்கு முன்னால் நான் உங்களை மௌத்தாக்கி விடுவோம். பதிலு உகது கந்தக்கு போன்றவைகளை எல்லாம், மக்கா வெற்றி எல்லாம், இதையெல்லாம் கண்ணாலே ஹயாத்திலே பார்த்தார்கள். ஆனால் பாரசீக கோட்டைகளும் யமன் நாட்டின் கோட்டைகளும் சிரியாவின் கோட்டைகளும் இஸ்லாமிய வசப்படுகிற போது, அந்த கோட்டைகள் எல்லாம் இஸ்லாமிய ஆளுமைகளின் கைகளுக்கு கீழே வந்த போது, அந்த நாடுகளை எல்லாம் சஹாபாக்கள் ஆண்ட போது அதை காண்பதற்கு ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மொழிஜிசாக்கள்ல பெரிய மொழிஜிசா இதெல்லாம். அடுத்து சில வருஷத்துல இந்த கோட்டைகள் எல்லாம் வசப்படும். இந்த நிகழ்ச்சியில ஒன்னு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப கவனிக்கத்தக்கது, ஒரு வகையில் அது சுவாரஸ்யமானது. என்னன்னா, நீங்க இதே நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூலுல்லாஹ் வந்து இந்த பாறை உடைக்க முடியல, நீங்க உடைச்சு கொடுங்கன்னு இவங்க கூப்பிட்டப்போ எல்லாரும் கடுமையான பசியில வயிறுல கல்லை கட்டியிருந்தாங்க அப்படின்னு வருது. கல்லை வந்து எல்லா சகாபாக்களும் காட்டினாங்க. அந்த பாறை அவங்க ஒருவேளை உடைக்க முடியாமல் போனதற்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்.
நல்ல சாப்பிட்டு தெம்போடவெல்லாம் அவங்க இல்லை, ஊட்டச்சத்து நிறைந்தவர்களாக அவர்கள் இல்லை, உண்ணுவதற்கே உணவில்லாத சூழ்நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வயிற்றிலே இரண்டு கல்லை காட்டினார்கள் அப்படின்னு வருது. நீங்க எல்லாம் ஒரு கல் கட்டியிருக்கீங்க, நான் ரெண்டு கல் கட்டியிருக்கேன்னு சொல்லி. இது என்னன்னா, வயிற்றில இரண்டு கல்லோடு இறங்கி வெட்டுகிற போதுதான் சொல்லுகிறார்கள், சிரியா கோட்டை நம் வசம், பாரசீக கோட்டை நம் வசம், யமன் கோட்டை நம் வசம். யாராவது கேடு கிண்டல் செய்யறவனா இருந்தா உடனே சொல்லிடுவான், சோத்துக்கு வழி இல்லாம மௌத்துல கல்லை கட்டியிருக்கிற, ஆனா உனக்கு பாரசீக கோட்டை கேக்குதா, உனக்கு வந்து யமன் நாட்டின் கோட்டையெல்லாம் வசப்படுதான்னு கேட்டிருப்பான், கேலி கிண்டல் பண்ண. நீங்க கவனிக்கணும், இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமத் உள்ளிட்ட நூல்கள்ல இந்த ஹதீஸினுடைய விரிவு இப்படி வருகிறது. எப்படி தெரியுமா, ரசூலுல்லாஹ் இந்த மூணையும் சொல்றப்போ சஹாபாக்கள் ரசூலுடைய வார்த்தைகளை அப்படியே நூற்றுக்கு 100% இது வருங்காலத்தில் நடக்கும் என்கிற உறுதி அவர்களுக்கு இருந்தது. அதனால என்ன பண்றாங்க தெரியுமா, சிரியாவின் கோட்டை மபாதீகு ஷா, அதுக்கப்புறம் மபாதீகு பாரிஸ், அதுக்கப்புறம் மபாதீகு யமன். சொன்ன உண்மை சஹாபாக்கள் சில பேர் கேட்கிறாங்க, இதுல எது முதல்ல வெற்றி கொள்ளப்படும் கேள்வி என்னன்னா, நம்மளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறோமே, இதெல்லாம் நமக்கு சாத்தியமான சாதாரண மனிதர்களுக்கு வரும், சஹாபாக்களுக்கு அப்படி வரல. இந்த கோட்டையெல்லாம் வசப்படும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அது கன்ஃபார்மா நடக்க போகுது. அவன் உறுதியாக நடக்க போற இந்த கோட்டையில அவங்களுக்கு ஆர்வம் வேண்டிட்டு கேட்கிறாங்க, முதல்ல எது சிரியாவா அல்லது பாரசீக கோட்டையா, முதலில் சிரியா என்றார்கள். வாழ்க்கையில அல்ல அற்புதங்களாக அட்டாட்சிகளாக முன் அறிவிப்புகளாக எதையெல்லாம் அவர்கள் வாயில இருந்து அல்லாஹ் திருமணம் செய்தாரோ அவைகளில் அநேகம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்தில் கொஞ்சம் இருந்தது. அவங்க ஒப்ப என்னக்க அல்லது அதையெல்லாம் காணுவதற்கு முன்பு நீங்கள் மூத்தாக்கி விடுவீர்கள். இப்போ இன்னைக்கு பிரம்மாண்டமான அத்தாட்சியாக இஸ்லாம் உருவெடுத்து இருக்கிறது. சுமார் 180 கோடி 200 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறவங்க இதை காண்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு அவர்களுடைய 63 வயதிற்கு பின்னால் அவர்கள் காலத்திலே அவர்கள் பார்த்தது பத்ரு, உஹுத் போன்றவற்றை. அதற்கு பின்னாலே ஏற்பட்டிருக்கிற இவ்வளவு பிரம்மாண்டமான இஸ்லாமிய வளர்ச்சி, அதான் சொல்றான், சிலது நீங்க ஹயாத்தோடு இருக்கிறப்போ காட்டுவேன், சிலது நீங்க மௌத்தா போயிருவீங்க. அந்த ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதற்கு பின்னால் இந்த உலகத்திலே நடைபெறுகிற மிகப்பெரிய காட்சிகள் தான் இன்றைக்கு இருப்பதெல்லாம். ஏன், கியாமத்தை நெருங்கும் போது இஸ்லாம் போகாத இடம் இல்லை, போகாத வீடு இல்லை, போகாத கிராமம் இல்லை. ஹதீஸில் எப்படி வருகிறது, குடிசை வீடோ அல்லது ஓட்டு வீடோ எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள் இஸ்லாம் போய்விடும் கியாமத்துக்கு முன்னால். கண்ணியமாக போகும் அல்லது அவர்கள் கேவலமாக போகும், மொத்தத்தில் இஸ்லாம் போய்விடும். அவர்கள் ஏற்பவர்கள் சில நேரம் கண்ணியமாய், சில நேரம் வேறு வழி இல்லாமல் அவர்கள் ஏற்றாவார்கள். ஒரு கட்டத்தில் உலகம் முழுக்க இஸ்லாமிய வயப்படுகிற போது ரசூலுல்லாஹ் அதை பார்ப்பதற்கு கிடையாது. அப்ப அதுதான் நுரியன்னக்க அவனத்தை ஒப்ப என்னக்க, இந்த ஆயத்தில் வர ரெண்டு வாரத்தை உங்கள் ஹயாத்திலே சிலதை காட்டுவோம், இஸ்லாமிய அத்தாட்சிகள் வெற்றிகள் நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லது நீங்கள் வஃபாத்தானதற்கு பிறகு அல்லாஹ் இவைகளை எல்லாம் காட்டுவான் என்பது 40வது சூரா அஹ்ஃபுடைய வசனம். சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், நீங்க இவங்க கேட்கிறாங்கிறதுக்காக அர்ஜென்டாவெல்லாம் எந்த அத்தாட்சி அற்புதம் எல்லாம் கொண்டு வர முடியாது, அதாவது வர்ற நேரத்துல வரும். நீங்க அவங்கள்ட்ட எத்தி வைக்கிற வேலை மட்டும் பாருங்க, விசாரணை பண்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். ஏற்பவன் யார், மறுப்பவன் யார், ஏற்பவனுக்கான நன்மையும் சுகமும் சுகங்களும் என்னென்ன, மறுப்பவனுக்கான தீமையும் தண்டனையும் அதனுடைய வேதனைகளும் என்னென்ன என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்னமா அடைகள் பதா, உங்கள் மீது எத்தி வைப்பதற்கு அடைகள் ஹிசா, எங்கிட்ட கணக்கு வழக்கு நான் பார்த்துக்கிறேன். அப்போ இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா என்கிற விவாதத்தில் நீங்கள் இறங்க வேண்டியதில்லை. உங்க வேலை என்னன்னா எத்தி வச்சுட்டு போயிட்டே இருக்கு. பதாவு என்கிற வார்த்தை குரான் நிறைய இடத்துல வரும்,
وما علينا الا البلاغ المبين. سوره யாசின்ல ஒரு பெரிய இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான், உங்க வேலை எத்தி வைக்கிறது மட்டும்தான், உங்க வேலை எத்தி வைக்கிறது. வர்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், நபிமார்கள் மீது கடமை. நபிமார்கள் ஏதாவது ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைச்சு அதை மக்களுக்கு எத்தி வைக்காம மறைக்க முடியாது, மறைக்க கூடாது. நபிமார்களுக்கு இருக்கக்கூடாத தன்மைகள் அப்படின்னு வரும்போது அதுல மறதி இருக்கும், கீர்த்திமான் மறைத்தல். ஒரு விஷயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, அது அல்லாஹ்கிட்ட செய்தி வந்துருச்சு, நாம யாருக்கும் உலகத்துல சொல்லாம இருந்துருவோம் என்று ஒரு நபி மறைக்க முடியாது, மறைக்க கூடாது. ஒரு நபிக்கு இருக்க வேண்டிய வாஜிபான கட்டாய தன்மைகள் இருக்கு, அதுல ஒண்ணு அல்பலா, அவர்கள் எத்தி வைத்தே ஆகவர். அதனால்தான் வபாத்தாகுவதற்கு முன்னாலே அஜிலே அதனுடைய கடைசியில் வைத்துக் கொண்டு நபிசல்லாஹு செல்லும் மதீனாவிற்கு ஆயத்தமாகிற போது அஜில கேட்டார்கள், நான் எல்லாம் எத்தி வச்சுட்டேனா, நான் எல்லாம் எத்தி வச்சுட்டேனா. திரும்ப திரும்ப மூணு தடவை கேட்டார். ஆமா எத்தி வச்சுட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாருந்தான் நீயே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறார். அல்லாஹுமா எல்லாம் நீ சாட்சியாயிரு. ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்கணும், நான் எத்தி வச்சேனா, நான் எத்தி வச்சேனா. நபிமார்கள் எத்தி வைக்காமல் இருப்பது பெருங்குற்றம். நபிமார்கள் செய்ய வேண்டிய கட்டாய பணிகள் ஒன்று அவர்கள் பலாம், அவர்கள் எத்தி வைக்காம வேண்டும். எத்தி வைக்கலன்னா அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் அல்லாஹ்விடத்தில். மூணு தடவை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமானது அந்த வார்த்தை. என்னன்னா கூடி இருந்தவங்க அறிவிப்புகள் படி 116,000 பேர் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறப்போ கூட ஹஜ்ஜு செஞ்சவங்க, கூட ஹஜ்ஜு செஞ்சவங்க. நினைச்சு பாருங்க, கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மக்காவில் இருந்து துரத்தி விடுறப்போ மதீனா வந்து தஞ்சமானப்போ எடுத்த கணக்கெடுப்புல மொத்தம் எத்தனை பேர் எண்ணிட்டு வாங்கிறப்போ 1,500 பேர் மதீனாவில் இருந்தவர்கள். 1,500, 2,000, 5,000 பேர் வைங்கள, அந்த எண்ணிக்கை எங்க. அடுத்த 10 வருஷம் சரியாக சூழ்ந்தா ஹஜ்ஜில் நிற்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு வந்தவங்க மட்டும் 116,000. வராத முஸ்லிம்களாக ஊரில் இருக்கலாம், வந்தவர்கள் 116,000 பேர். பிரம்மாண்டமான கூட்டம். நான் எத்தி வச்சுட்டனா அப்படின்னு நான் எத்தி வச்சேனான்னு கேட்கிறாங்கல்ல, 116,000 பேரும் சத்தம் போடுறாங்க, பல்ல குத்த நீங்க எத்தி வச்சுட்டீங்க அப்படின்னு. இந்த வார்த்தையில் ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாகிறார். அதனாலதான் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல நபியே நீங்கள் எங்களுக்கு எத்தி வைத்தீர்கள். அந்த நான் எத்தி வச்சுட்டேனா எத்தி வச்சுட்டேனான்னு மூணு தடவை கேட்டாங்க இல்லையா, அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்சது இல்லையா. அதுக்காக வேண்டி மார்க்கறிஞர்கள் சலாம் சொல்லுவதில் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லி நம்மை வலியுறுத்துகிறார்கள். நம்ம ரவுலால நின்று சலாம் சொல்றப்போ நீங்க அப்படி, நீங்க இப்படி, நீங்க சூரியன், நீங்க சந்திரன் எல்லாம் சொல்லல, கரெக்டா அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தையை சொல்றோம். யாரும் சொல்லலாம், நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு இறங்கியதையெல்லாம் எங்களுக்கு நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலால சொல்றோம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் அதை நிக்க விடுறதே இல்லை. அஸ்ஸலாம்னு ஆரம்பிக்கிறதுக்கே தள்ளி விடுறோம். முழுசா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கவெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஒரு கிதாப் போல கையில வச்சுக்கிட்டு இதுல உள்ளதை பூரா படிச்ச வேண்டியதான் இன்னைக்கு. அது ஏதாவது சில நேரங்கள்ல காலியா இருக்கும், அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கிற மாதிரியே போய் திரும்ப பேக்கில் வர்ற மாதிரி வந்து திரும்ப முன்னாடி போற மாதிரி போனா தான் அந்த 4-5 வரியாவது படிக்க முடியும். அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் அமானியத்தை நிறைவேற்றினீர்கள், நீங்கள் ரிசாலத்தை எட்டி வைத்தீர்கள், உங்களை போன்ற சிறப்பை படிச்சுட்டே போலாம். இல்லைன்னா வெறும் சலாம் அஸ்வதாகவே தள்ளிடுவான் போலீஸ்கார். அதுலயும் வந்து கையை தூக்கணும்னா கையை மடக்கி விடுவான்,
செல்லான் சொல்றது அங்கே அவ்வளவு கனிமை இருப்பதை பார்க்கிறோம். இந்த வானத்தை நீங்கள் எங்களுக்கு எட்டி வைத்தீர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தையை குளிர வைத்த வார்த்தைகள். அப்போ நபியே நீங்கள் எட்டி வைக்கிற பணியை மட்டும் செய்யுங்கள், அது அதுக்கப்புறம் அதை ஏற்போர் மறுப்போர் குறித்த விசாரணையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறான். இது 40வது வசனம். 41வது வசனம், காபிர்களை பார்த்து ரசூலிடத்தில் திண்டாவாதம் செய்கிற அத்தாட்சியும் ஆதாரமும் வந்து தேவையில்லாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிற இந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், அவலம் ஏறலாம், இவங்கெல்லாம் பார்க்கலையா? அண்ணா நரத்தில் நாம் பூமியை அதன் ஓரங்களில் குறைத்து வருகிறோம் என்பதை இவர்கள் அறியவில்லையா? அல்லாஹ்தான் தீர்ப்பு செய்வான், அவன் தீர்ப்புக்கு தடை எதுவும் இல்லை, அவன் கேள்விகளுக்கெல்லாம் கேட்பது தீவிரமானவன். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கிற, பூமியை அதன் ஓரங்களிலிருந்து நாம் குறைத்து வருகிறோம். இப்ப பூமியினுடைய அளவு குறையுதா? பூமியினுடைய இந்த கெப்பாசிட்டி அது குறையுதா? நாலா பக்கமும் இருக்கிற என் அப்படியே வார்த்தை வருது, பூமியை அதன் அப்பவாசன ஓரங்கள், பூமியை அதன் ஓரங்களிலிருந்து நாம் குறைத்து வருகிறோம் என்பதை அறியவில்லையா? திருக்குறானில் மிகவும் மூடலாக, அதாவது ஓப்பனா இல்லாத, கருத்தை உள்வைத்து மூடி இருக்கக்கூடிய வசனங்களில் இது முக்கியமான வசனம். கருத்துக்குன அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்பு மாணவர்களுக்கு இந்த ஆயத்தை குறித்து பாடம் நடத்துகிற போது ரெண்டு கருத்துக்களை இந்த ஆயத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒன்னாவது கருத்து என்னன்னா, பூமி அதனுடைய ஓரத்துல குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்கள் இஸ்லாமிய மயமாக அந்த ஊர்களை ஆக்கி விடுகிற போது இந்த காப்பிர்கள் பார்க்கவில்லையா, இவர்களின் நிலமெல்லாம் குறைந்து கொண்டு போகிறது. முதல்ல ஒரு 50,000 ஏக்கர் அளவுக்கு காப்பிர்களுக்கு பூமியா இருந்ததுன்னு வைங்க, இஸ்லாத்துல அவங்க சேர்ந்து இவங்க சேர்ந்து இவங்க சேர்ந்து இவங்க சேர்ந்து கடைசியில எண்ணி பார்க்கலாம், 50,000 காலம் 10,000 தான் இருக்கு. இப்ப இதுக்கு அர்த்தம், பூமியை அதன் ஓரங்களிலே நாம் குறைக்கிறோம் என்பதை இவர்கள் பார்க்கவில்லையா? அப்படின்னா இவர்களின் பூமிகளாக இருந்ததெல்லாம் இஸ்லாமிய பூமியாக மாறுகிறதை கவனிக்கவில்லையா? இவர்களோடு இருந்த ஜனங்கள் ஒரு எத்தனை ஏக்கர் பரப்பளவு இவங்க இருந்தாங்களோ அவங்கெல்லாம் முஸ்லீமா போயிட்டாங்கிறது இவங்க பார்க்கலையா? பொதுவாக நாலா பக்கமும் எந்த இடத்திலெல்லாம் இவர்கள் முஸ்லிம்கள் அதை எடுத்துக் கொள்ளுகிறார்களோ காப்பிர்களுக்கான இடம் குறைந்து போகும். அப்போ நன்கு ஓரங்களில் நாம் அதை குறைத்து கொண்டு வருகிறோம். இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் தான் இறுதி வரை வெற்றி என்பதற்கு உள்ள மிகப்பெரிய அடையாளங்களில் ஆதாரங்களில் ஒன்று என்னன்னா, பூமியின் பல்வேறு பகுதிகள் இஸ்லாமிய மயப்படுவதும் முஸ்லிம்களாக அந்த பகுதி மாறுவதும் ஆட்டோமேட்டிக்கா மாறுவாங்க. நம்ம பெருசா நம்ம முயற்சி செஞ்சாலும் சரி செய்யாட்டும் சரி நம்ம செய்யறது இல்லை, தானா மாறுவாங்க. டைபேட்டரும் பண்றாங்கல்ல, சர்ச்சை பண்றாங்கல்ல, சனாதனமா அப்படியா இப்படியா, நீ மேல நான் கீழே, ஆட்டோமேட்டிக்கா நீ மேல கீழே எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துக்கு வந்து நின்றுவான். யாரும் சொல்லித்தராமலேயே அவர்கள் வந்து நின்று விடுவார்கள். எந்த இடத்துல நீ ஆண்டான் இல்லை, நான் அடிமை இல்லை, நீ எஜமா இல்லை, நானும் நீ அத்தனை பேர் அல்லாவுக்கு முன்னாடி ஒண்ணுதாவா அப்படின்னு கூப்பிடுற இடத்துக்கு அவர்களின் கால்கள் தானாக வரும், நாம கூப்பிடுறவங்க கூப்பிடலையோ. அப்போ எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய வயப்படுகிற போது காப்பிர்களுக்கான பூமிகள் குறைகிறது. அதுதான் அர்த்தம், பூமியை அதன் ஓரங்களில் நாம் குறைக்கிறோம், குறைப்பதை இவர்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு இப்ரா அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்ன முதல் கருத்து, அல்லது பூமியை ஓரத்தில் இருந்து குறைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு விரம்பாசதி அல்லாஹ் அன்போடமிருந்து நக்கல் செய்யப்படுகிற இன்னொரு கருத்து, மௌத்துவ சிவாத்திஹாவோ குமராதிஹாவோ விடமாதிஹாவோ சுரகாதி வந்தியா, நல்லூர்கள் வபாத்தாகிறது, சாதிகங்கள் வபாத்தாகிறது, மார்க்க அறிஞர்கள் வபாத்தாகிறது, இந்த உம்மத்தினுடைய கட்டிக்காக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் வபாத்தாகிறது,
அதாவது இவர்களெல்லாம் மறைவதுதான் இந்த ஆயத்தில் சொல்லப்படுது. பூமியை அதன் ஓரங்களிலே நாம் குறைத்து வருகிறோம். பூமியின் கொள்ளளவு குறைக, பரப்பளவு அப்படின்னு சொல்றது வந்து இடம் சேர்ந்தது, கொள்ளளவுனா உள்ளுக்குள்ள எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது. இந்த பூமியின் கொள்ளளவு குறைகிறது என்பதற்கு இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, இதுல இருக்கிற அநேக நல்லவர்கள் நல்லடியார்கள் அல்லது இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு பாடுபடுகிற பெருந்தலைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் அதிகமாக அவர்கள் வஃபாத்தாகுவதை தான் இந்த ஆயத்தை சொல்லுகிறது. அப்படி வருகிற போது அல்லாஹ் கடைசியில தீர்ப்பு செய்கிற நாளைக்கு கொண்டு வந்து நிறுத்துவான் என்பதுதான் இதற்கு அர்த்தம். நல்லவர்களுடைய மரணங்களை பொறுத்தவரை உண்மையாகவே சும்மா வார்த்தைகள்ல சொல்லுவதெல்லாம் அவைகள் ஈடு செய்ய முடியாத இழப்பு. யாராவது ஒரு பெரிய தலைவர் இறந்து போகிறார், ஒரு பெரிய சாலிகங்கள்ல உள்ள அடியார் இறந்து போகிறார், ஒரு மிகப்பெரிய ஆளும் இறந்து போகிறார், அவருக்கு பின்னால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு இறைவன் தக்கதோ சரியான ஒரு மாற்றை தந்துவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் கிடக்கிறார்கள் அந்த இடத்தை நிரப்புவதற்கு சரியான ஆள் இல்லை என்கிற போது இந்த ஆயத்தை அப்படியே செட் ஆகும். என்னன்னா, பூமியின் கொள்ளளவை நாம் குறைத்து கொண்டு வருகிறோம். பூமியின் கொள்ளளவை, அதாவது பெரிய சஹாபி, பெரிய கல்வியாளர் ஜைது பின் சாபித் ரலியல்லாஹ், ஜைது பின் சாபித் ரசூலுல்லாஹ் என்ற கூப்பிட்டு நிறைய எழுத சொல்லுவாங்க, படிக்க சொல்லுவாங்க. ஏன் குர்ஆன் ஒன்று திரட்டினது அவங்க இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற இந்த குர்ஆனுடைய அதாவது உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்கிறப்ப நடந்திருக்கலாம், உமர் உஸ்மான் காலத்திலே ரலி அல்லாஹு அன்ஹு. அந்த குர்ஆன் கமிட்டி யாருன்னா ஜைது பின் சாபித் தான். யார் யார்கிட்ட எல்லாம் குர்ஆன் வசனங்கள் எழுதி வச்சிருக்கீங்களோ, ஓலைகள்ல, ஏடுகள்ல, மட்டைகள்ல, எலும்புகள்ல, அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஜெய்து பின் சாபித் கிட்ட கொடுங்க. அவருதான் செக் பண்ணி ரீசெக் பண்ணி சாட்சி வச்சு அதே மாதிரி வசனம் இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி வசனம் அங்கேயும் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும். அப்பதான் இது அட்டெண்டட். இவர் சும்மா வந்து ஒரு 1200 நான் வச்சுருந்தா கூட இருந்தேன் எழுதிங்க அப்படின்னு கொடுத்தவரெல்லாம் வாங்கி உள்ள போட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு திறனாய்வு கமிட்டி வேணும். அந்த திறனாய்வு கமிட்டிக்கு தலைவராக இருந்தவங்கன்னா ஜெயிது ஒன்று சாப்பிட்டு இருந்தான். அந்த ஜெயிது ஒன்று சாப்பிட்டு இருந்தான்னு வபாத்தாகிறப்போ பெரும் கூட்டம், காரணம் சாமாக்கள் மட்டுமல்ல சாமிகள் ஆக ரொம்ப லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு ஒரு விரல் விட்டு என்ற மாதிரி ஒரு ஒரு 20 சாமிகள் சொன்னீங்கன்னா இவங்களை தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி சாமி எதையும் சீக்கிரமா படிச்சிருவாங்க, கேட்ச் பண்ணிடுவாங்க. இவங்களை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீ யூதர்களுடைய மொழியை போய் படிச்சுக்கோ, அவங்க நிறைய கடிதமெல்லாம் எழுதுறாங்க, அவங்க வார்த்தைகளில் நம்பிக்கை வர மாட்டேங்குது, அந்த மொழியை தெரிஞ்சவங்க நமக்கு வேணும் நீ படிச்சுக்கலான்னு சொன்னோன்னே 16 அவர் வந்து யூதர்களுடைய மொழியை கூட படிச்சு கொண்டார். எழுத தெரியும், படிக்க தெரியும், யூதர்களுடைய மொழியை 16 அவ்வளோ மிகப்பெரிய கல்வியாளர் ஆற்றல் மிக்க அதற்கு செய்திகளை சாமித்திரதி இல்லாமல் அவரை ஜனாசா பஃபாத்தாயிட்டாங்க, அவரை அடக்கிறாங்க. அடக்கத்துக்கு வந்திருக்கிறவங்க அன்றைய தினத்தில் அரபுலகம் மட்டுமல்ல உலக அளவில் மிகப்பெரிய கல்வியாளர் திருக்குறான் விரிவுரையாளர்களின் தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஜனாசாவுக்கு வர்றாங்க, வந்து தபன் செஞ்சுட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் நம்ம அங்கே நிற்போம் இல்லையா, தபன் வேலை முடிகிற வரையும். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கல்வி இந்த உலகத்திலிருந்து எப்படி போகும், கல்வி எப்படி எடுபடும், கல்வி எப்படி காணாமல் போகும் என்று யாராவது பார்க்க விரும்பினால் இங்கே பாருங்கள், எய்மை குறைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். பெரிய ஆளும் இருக்கிற போது குறைக்கப்படுவது தனி மனிதர் அல்ல, துறைக்க அடக்கப்படுவது ஒரு விரேதம் அல்ல, கல்வியை எளிமை புதைக்கப்படுகிறது. இன்னும் இந்த உலகத்திலிருந்து போயிருமா, எப்படி போகும் யாராவது பார்க்க விரும்பினா இதோ இங்க வந்து பாருங்க. ஜெயிது பின் சாபித்தை அடக்குவதாக அல்ல, அதை எளிமை அடக்குவதாக. பொதுவா வஃபாத்துகள்
மிகப்பெரிய இளைஞர் சிறுகளுடைய மிகப்பெரிய வழக்கறிஞர்களுடைய சட்ட வேலைகளுடைய அல்லது இந்த உம்மத்தின் தலைவர்களுடைய பெரிய ஆளுமைகளுடைய மரணங்கள் என்பது அதனால் தான் பெரிய இழப்பாகிறது. என்னன்னா அந்த இடத்திற்கு இன்னொருவர் வந்து நின்று மீண்டும் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்த எவ்வளவு ஆண்டு காலமோ தெரியாது. ஒருத்தர் ஓட்ட போயிட்டா அவருக்கு உள்ள கல்வி எல்லாம் அதோட போயிடுச்சுல. சில பேர் கிதாபுகளாக எழுதி வைத்து விட்டு போனார்கள். கிதாபுகளா இருக்கு நீதி எல்லாம் அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு இன்பு இருந்ததோ அந்த இன்போடு சேர்த்து அவர்கள் அடைக்கப்படுகிறார். அதுதான் பெரிய விஷயம். ஒருத்தர் போகும்போது குரான்ல வருது, நல்லவங்க போனா வானமும் பூமியும் அழகும்னு வருது. அதே மாதிரி தீயவர்களை பத்தி அவங்க மௌத்தை பத்தி சொல்றப்போ வானமும் அழகுல பூமியும் அழுகலன்னு நல்லா சொல்றான். குறிப்பா பிரவுன், இந்த பிரவுன் அவன் கூட்டம் பூரா அழிச்சு முடிச்சுட்டு குரான்ல எப்படி வருது தெரியுமா, சமா பக்கத் அழகும் சமாவும் வல்லாருந்து, இவர்களுக்காக வானமும் அழவில்லை பூமியும் அழவில்லை. அப்ப நல்லடியார்கள் வபாத்தானால் வானம் அழுகிறது பூமி அழுகிறது. அதனாலதான் ஜனாஜா எடுத்துட்டு போறப்போ மழை வர்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வானத்தினுடைய அழகு. அந்த ஆயத்துக்கு போய் இவனை பார்த்ததுன்னு கேட்டாங்க. அது என்னங்க, நல்லடியார்கள் மௌத்தானா வானம் அழுகுதாமா பூமி அழுகுதாமா, கெட்டவங்க மௌத்தா போனா வானம் பூமி எல்லாம் அழுகிறது இல்லையாமா அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. இவரை பார்த்ததுன்னு சொன்னாங்க, பூமி அழுகும். காரணம் அவர் பூமியில எந்த இடத்துல தொழுதுட்டு இருந்தாரோ இனி அந்த இடத்துக்கு அவர் இல்லைன்னு பூமி அழுகும். எனது வீட்டுல நான் தொழுகிறேன், ஒரு நல்லடியார் பண்ணியில தொழுகிறார், ஒரு நல்லடியார் அவர் கடையில தொழுகிறார். யார் யார் எந்த இடத்தில் தொழுதார்களோ அங்கே ஒரு பிளாங்க, ஒரு 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 கோடிட்ட இடம், ஒரு ஒரு காடு இடம், பூமி அதனால் அழுகும். ஒவ்வொரு தடவையும் ஒரு அடியான் அவன் என்ன ஓதினாலும், அது கலிமாவானாலும் தஸ்மீஹானாலும் குர்ஆன் திலாவத்தானாலும் துஆவானாலும் நல்ல வார்த்தைகளானாலும், ஒரு அடியானுடைய அமல் இங்கிருந்து விண்ணுக்கு உயர்த்தப்படுகிற போது அங்கே ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி இப்போது அடைக்கப்படுகிறது. எனவே வானம் அழுகிறது. இந்த பக்கம் ரூட்ல இருந்து டெய்லியும் வான்வெளிக்கு ஒரு இது போயிட்டே இருக்கும். குர்ஆன் ஓதி அவர் அனுப்புவார், ரஷ்மி செஞ்சு அவர் அனுப்புவார், துஆ செஞ்சு அவர் அனுப்புவார், அவர் 5 நேரம் தொழுகை அனுப்புவார். அப்ப பூமியில இருந்து நல்லவர்கள் செல்லக்கூடிய வானத்தினுடைய பாதை அடைக்கப்படுவதால் வானம் அழுகிறது. பூமியில அவர் எங்க நின்று தெப்பீர் கட்டி தொழுவாரோ அந்த இடம் வெற்றிடமாகுவதால் அவருக்கு பூமிக்கு அழுகை வருகிறது. வானமும் பூமியும் அழுகுதுங்கிறது இதுதான் அர்த்தம் என்று இவராசிரதி என்ன பங்கு சொன்னார்கள். நல்லடியார்களின் மரணம் என்பதைத்தான் இந்த ஆயத்துல பூமியை நாம் அதன் கொள்ளளவை குறைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது வந்து இவராசிரதி எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து. பூமியினுடைய அளவு குறைகிறது என்றால் பெரியவர்கள் நல்லவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள் மௌத்தாகிறார்கள் என்று அதற்கு அர்த்தம். பிறவனை அனுப்பிச்சு சொல்றான், கோட்டை இருந்தது, கொத்தளம் இருந்தது, மாளிகை இருந்துச்சு, இராணுவம் இருந்துச்சு, அடாடாடா எல்லாம் இருந்துச்சு, மௌத்தா போயிட்டான். ஒரே வரையில் எல்லாம் முடிச்சான். வானமும் அழுகணும் பூமியும் அழுகணும். நீ போனதுக்காக இங்க ஒருத்தும் அழுகணும். வானம் அழுகை என்பதற்கு மழை என்று வைத்துக் கொள்பவர்கள் தான் சொல்வார்கள், மழை பெய்ஞ்சா நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்லி மதுகபுகள்ல சட்டமேதை இமாம் அகமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஜனாஜா வானப்போ அவங்க கிட்டத்தட்ட 500,000 ஹதீஸுகள் அவங்க கையில எழுதியிருக்கிறாங்க. 500,000 ஹதீஸுகளை எழுதின பெரிய இமாம் அவங்க உட்காந்தானப்போ 800,000 பேர் ஜனாஜால இருந்தார். 800,000 யோசிச்சு பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. 800,000 பேர் அப்படின்னா ஜனாஜாவை கொண்டு போக முடியல, ஜனாஜாவை அனுப்பிச்சுட்டாங்க. கை மட்டும் அப்படி மாறி 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 ஜனாஜா மட்டும் போச்சு. இந்த வாகனம் போனா எப்படி இருக்கும், மேல எல்லாத்தோட தலைக்கு மேல அந்த மாதிரி ஒரு வாகனம் மாறி போச்சு. இந்த ஜனாஜாவுக்கு கூடிய கூட்டம், அவர்களை பற்றி அன்றைக்கு பேசப்பட்ட செய்திகளும், சுமார் 20,000 பேர் யகூதி நசராக்கள் இஸ்லாத்துல சேர்ந்தார். ஒருத்தர் மௌத்தாகி போகும்போது 20,000 பேர் இஸ்லாத்துல சேர்க்க முடியுங்கிறது மிகப்பெரிய அழைப்பு.
ஓய் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசினாலும் அப்புறம் பார்க்கலான்னு சொல்றாங்கல்ல, ஒருத்தர் மௌத்தாகிறார், வபாத்தின் செய்தியும் வபாத்தின் போது அவரை பற்றிய தகவல்கள் என்ன வந்ததோ அந்த தகவலும் ஒரு 20,000 பேரை இஸ்லாத்திலே சேர்த்து சொல்லுகிறது என்றால், நன்னடியார்களுடைய மரணங்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற பூமியை அதன் ஓரங்களிலே இருந்து நாம் குறைத்து கொண்டு வருகிறோம். அதற்கு உமரதி அல்லாஹு தஆலா அன்பு சொல்லி இருக்கிறார்கள், மௌத்து அல்ஃபி ஆபிதின் அஹ்வல், 1000 வணக்கசாலிகள் மௌத்தாகுவது என்பது ரொம்ப லேசானது, மின் மௌத்தி ஆலிமின் யஅலமு மினல் ஹராமி அல் ஹலால், ஹராம் ஹலாலை நன்கு தெரிந்து வைத்திருக்கிற ஒரு அறிஞரின் மௌத்து என்பது அதை விட 1000 வணக்கசாலிகளின் மரணம் லேசான். 1000 பேர் மௌத்தாகட்டும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஹலால் ஹராமினுடைய சட்டங்களை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிற அறிஞர்களின் மரணம் என்பது அப்படிப்பட்டது என்று சொல்கிறார்கள் அதற்கு உமரதியெல்லாம். அதனாலதான் இந்த மாதிரி உள்ளவங்களை மிகப்பெரிய சாலிகளை நல்லடியார்களை அவர்கள் இந்த மண்ணை வாழ வேண்டும் என்று எல்லாரும் விரும்பினார்கள். ஹதீஸ்களை வல்லுநர் யஹ்யான்னு அவங்க வந்து இமாம் புகாரி அவங்களை பார்த்து நேரடியா பேசினாங்க. இமாம் புகாரிட்ட யஹ்யாதான் பேசுறதுன்னு இருக்குது, இன்னும் சில அறிவிப்புகள்ல முஸ்லீம் அப்படின்னு இருக்கு. சஹீஹ் புகாரிக்கு அடுத்தது இருக்கிறது கிதாபு பேர் சஹீஹ் முஸ்லீம், அதை தொகுத்தவங்கதான் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி. முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி வந்து சொன்னதாக இருக்குது இமாம் புகாரிட்ட. இமாம் புகாரியை பார்த்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, லவ் கதர்து அன் அஸீதத்தி உம்ரி, என்னுடைய ஆயுள்ல இருந்து ஒரு 10-20 வருஷத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும்னு இருந்தா நிச்சயமா என் ஆயுசுல இருந்து ஒரு 10-20 வயசை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா, மௌத்தி மௌத்து ரஜுனே வரந்த மௌத்தக்க மௌத்து, நான் மௌத்தானா அது ஒரு மனுஷனின் மௌத்து, நான் புகாரி அவர்களை நீங்க மௌத்தானா அது ஒரு சமுதாயத்தினுடைய மௌத்து. இமாம் புகாரியுடைய விலை இந்த மாதிரி இமாம் புகாரியை பார்த்து சொல்றவர்கள் நிறைய பேர், நிறைய பேர் உத்ரி அகியமனு ஜாஃபர், இன்னொன்னு இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கெல்லாம். சரி, இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அவர் மௌத்தாங்கிறது ஒரு தனி ஆளுடைய மௌத்தல்ல, அவரின் மூலமாக இந்த மண்ணிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய குடும்பத்துகள், இந்த தீன் அனுபவித்த விஷயங்கள் இதெல்லாம் நின்று போகுதா மௌத்தா. கரெக்டா 63 வயசு இவர்கள் துன்யாவை விட்டு செல்லும் சூழ்நிலை வந்துவிட்டார் ஒரு பெருநாளுடைய இரவில். இந்த இமாம் புகாரிக்கு தர முடியும் என்றால் என் ஆய்வில் இருந்து நான் தருவேன். சும்மா சில பேர்லாம் இன்னைக்கு மௌத்துல கூட சொல்லுவாங்க, என்னை வேணா கூப்பிட்டுக்கோங்க, கன்ஃபார்மா நடக்காதுன்னு தெரியாதுனால உறுதியா வந்து அல்ல அப்படியெல்லாம் அட்ரஸ் மாதிரி ஆள தூக்க மாட்டான். அதனால வந்து தைரியமா சொல்றது, என்னைவாவது எடுத்துருக்கலாம் வச்சு அழுகிற பொம்பளைக்கா அழுகே சொல்லும், நான் ஒரு கிழமை இங்க கிடக்குறேன் என்னைவாவது எடுத்துக்கலாம்ல, இவ்வளவு சின்ன வயசு தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே இவன் புகாரி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்களை அவர்களுடைய மகத்தான சேவைகளை பார்த்து அவர்கள் ஆற்றிய பெரும் பணியை பார்த்து, தெரிந்தால 16 தேசங்கள் அந்த காலத்துல இவன் புகாரி பயணப்பட்டு ஹதீசுகளுக்காக ஹதீச படிக்கிறதுக்காக எங்கேயோ புகாரால இருந்து இன்னைக்கு இருக்கிற அது என்னது கஜகஸ்தான் அந்த அந்த இடம், அங்கிருந்து கிளம்பி ஹஜ்ஜுக்கு போனான். ரஷ்யாவுடைய பகுதியை ஒன்று ஒன்று சோவியத் ரஷ்யா இன்னைக்கு கஜகஸ்தான், அங்கிருந்து அம்மா கூட ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு 2 பேர் பசங்க, ஒரு பையன் முகமது இன்னொரு பையன் அகமது, முகமது இவன் புகாரி அவங்க அண்ணன் தான் அகமது, அவங்க அம்மாவை சேர்த்துட்டு அஜிக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க போன உடனே நீங்க போங்க நான் ஓத போறேன்னு அம்மாவையும் அண்ணனையும் அனுப்பிச்சுட்டாரு ஊருக்கு. அனுப்பிச்சுட்டு போட்டு நான் ஓத போறேன்ட்டு அங்கிருந்து கிளம்பினவர்தான் மக்கா மதினா ஈராக் யமன் ஹிஜாஸி பஸ்ரா கூஃபா, காலம் பூரா சுத்தி 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 இந்த உம்மத்திற்கு அவர் வழங்கிய பெரிய அருட்கொடை செய்யல் போவார். அதனால அவரை பார்த்து பேசுறது பொருத்தமா இருக்குது, என்னன்னா நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் என் ஆயுஷை கொடுக்க முடியும்னு இருந்தா நான் அதை தந்து விடுவேன் அப்படின்னு சொல்றேன்.
இப்போ உணர்வாசிரியர்தான் சொல்லுகிறார்கள், நன்னோர்களின் மரணங்கள், மிகப்பெரிய மார்க்கறிஞர்களின் மரணங்கள், இறைமேசர்களின் மரணங்கள், அதுதான் இந்த ஆயத்துல வருது. பூமியின் கொள்ளளவை குறைப்போம். இந்த ஆயத்துக்கு உள்ள மூணாவது அர்த்தம், உண்மையாகவே சயின்ஸ் அறிவியல் அறிஞர்கள் இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க ஒரு விஷயத்த, என்ன தெரியுமா, நிஜமாலுமே அளந்து பார்த்தா பூமியினுடைய அளவு குறைதான். ரெண்டா பிரிக்கலாம், வெறும் நிலப்பகுதி நீர்ப்பகுதி. நீர்ப்பகுதியிலையும் கடல் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்த கடலினுடைய அளவை விட இப்போதைய அளவு குறைந்திருக்கிறது. பூமியினுடைய நிலப்பகுதி, நிலப்பகுதி நீர்ப்பகுதின்னு நம்மளா ரெண்டா பிரிச்சுக்கிறோம், எல்லாமே நிலப்பகுதி தான். கடல்ல அப்படியே ஒருத்தர் கீழே போனா அங்க என்ன இருக்கும், அங்கே நிலம்தான் இருக்கும். எனவே பூமியினுடைய நிலப்பகுதி தான், நாம யூஸ் இல்லாத நீர்ப்பகுதியா இருக்கிறதுனால நிலம் நீர்ல பிரிக்கிறோம். இந்த நிலப்பகுதிகளை அதுல இருக்கிற பாலைவன பகுதிகளோ காட்டு பகுதிகளோ ஒரு 20-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அளவு எடுத்து கணக்கு வச்சுக்கிட்டு மீண்டும் அடுத்த சில ஆண்டுகள்ல எடுத்ததை பார்த்தா அளவு குறைந்திருக்காரு. இது வந்து அறிவியல் ரீதியாகவே இன்றைக்கு ஒத்துக்கொள்கிறார்கள். குறிப்பாக ஜியாகிரபின்னு சொல்றவங்கல்ல புவியியல் சார்ந்த வல்லுநர்கள் பூமியினுடைய அளவு குறைவதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். நமக்கே தெரியாம ரொம்ப மைக்ரோவேவ் லெவல்ல, ரொம்ப கம்மியான லெவல்ல ஓரப்பகுதியிலிருந்து பூமி குறைகிறது. ஆக இங்கே சொல்லப்பட்டது பூமி குறைகிறது என்பதற்கு மூணு கருத்து. ஒன்று, நேரடியா இடமே குறையுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, நல்லோர்களின் மரணம் அறிஞர்களின் மரணம்னு அர்த்தம். மூணாவது, இவனபாசதியில் நாங்கள் சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாய் பூமியின் நாலா பக்கமும் முஸ்லிம்களினுடைய நிலமாக மாறி போய்விடுகிற போது காற்றுகளுக்கான இடம் நாம் நாலா பக்கமும் குறைத்து கொண்டு வருகிறோம் என்பதை அவர்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் கேட்டார். 42 வசனமாச்சு இந்த சூரா அர்ரா, இதுல மொத்த வசனம் 43. இப்ப 43வது வசனம் தான் இது. நபியே உங்களை பார்த்து நீங்க ரசூல் இல்லைன்னு சொல்றாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க நான் ரசூலுங்கிறத நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, அல்லாஹ் ஒருவன் சாட்சி இருந்தா போதும், யார்கிட்ட எல்லாம் வேதத்தை பற்றிய இன்பு இருக்கிறதோ அவங்க சாட்சி சொன்னா போதும். அது யாரு, யார்கிட்ட எல்லாம் தௌராத் இருக்கு, யார்கிட்ட எல்லாம் இன்ஜில் இருக்கு, யார்கிட்ட எல்லாம் ஜபூர் இருக்கு, யாரெல்லாம் அதை படிச்சிருக்காங்க அவங்களுக்கு அதுல நான் ரசூல்னு வந்திருக்கு. எனவே நான் ரசூல் என்பதற்கு உனக்கு சாட்சி வேணும்னா அல்லாஹ் என்கிற சாட்சி போதும், அவன் சொல்றான் நான் ரசூல். இரண்டாவது, வேதக்காரர்கள் யார் யார் இருந்தாங்களோ அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த வேதத்தை எல்லாம் படிச்சுட்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருந்தாங்க இல்லையா, அப்துல்லா இவர் சலாம் ரதி எல்லாம், ரொம்ப பேமஸ் சல்மான் பாரசி ரதி எல்லாம். சல்மான் பாரசி எல்லாம் வந்து பாரசீக நாட்டை சார்ந்தவர். அவரு எல்லா கிதாபையும் படிச்சு முடிச்சு அதை கேள்விப்பட்டு இதை கேள்விப்பட்டு அல்லாஹுவை தேடி சரியான முகவரியை தேடி நீண்ட பயணப்பட்டவர் சல்மான் பாரசி. எந்தெந்த நாடெல்லாமோ சுத்தி, எந்த பாதிரிட்டு எல்லாமோ போய் உட்கார்ந்து, எந்த தேவாலயத்து எல்லாம் போய் உட்கார்ந்து, கடைசியா அவர் சுத்தி மதீனாவிற்கு வந்து ரசூலுல்லாவை பிடிக்கிறாங்க. இவருக்கு வந்து பழைய வேதம் எல்லாம் அர்த்தப்படும். அப்ப அப்துல்லா என்பது சலாம் போன்றவர்கள், சல்மான் பாரசி ரதி அல்லாஹ் அன்ஹு போன்றவர்கள், இவங்க கையில எல்லாம் எல்லா வேத பிரதிகளும் அதனுடைய செய்திகளும் தெரியும். அவங்க சொல்லட்டும் நான் ரசூல் இல்லை. தமிமுக்தாரின்னு ஒருத்தர் இருந்தார் ரதி அல்லாஹ் அன்ஹு, ஹதீஸ் கிதாபுகள்ல தஜ்ஜாலை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்களினுடைய முக்கிய அறிவிப்பாளர் அவர் தான் தமிமுக்தாரி. தமிமுக்தாரி ரதி அல்லாஹ் அன்ஹு இவங்கெல்லாம் வேதத்தை கரைச்சு குடிச்சவர். நீ வேணும்னா உங்க குருப்புல உள்ள அப்துல்லா என்று சலாம் கேளு, ஏற்கனவே உங்க மதத்தில் இருந்து வந்த சல்மான் பாரசியை கேளு, இந்த வேதத்தை எல்லாம் கற்று வைத்திருக்கிற தமிமுக்தாரியை கேளு, இவங்க எல்லாம் கேளு. எனக்கு சாட்சி நான் ரசூலுங்களுக்கு அல்லாஹ் ஒருத்த சாட்சி, கஃபாபில்லாஹி ஷஹீதன் பைனி வபைனக்கும். இரண்டாவது சாட்சி, வமன் இன்தஹு இல்முல் கிதாப், யாரிடத்தில் வேதம், கிதாப்ன வேதம், வேதத்தை பற்றிய இல்ம் இருக்கிறதோ அவர்கள் எனக்கு சாட்சி, நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன் என்பதோடு இந்த 43 வசனங்களுடைய சூரா ராஹிது முடிவடைகிறது.
அடுத்த சூரா சூரத்து இப்ராஹிம் என்ற சூரா 52 வசனங்கள் உள்ள சூராவை இன்ஷாஅல்லாஹ் அடுத்து தொடங்குவோம். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அல்லாஹுவுடைய வல்லமைகளை விளங்கி அல்லாஹுவுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஹலால் ஹராம்களை பேணியும் காலமெல்லாம் உண்மை ஈமானோடு இஸ்லாமோடு வாழ்வதற்குள்ள நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه وعبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. إن شاء الله فرقوا يا ديار الكلمة وعلكم بولا ذكر مجلس مغربك بنا لنا لنا صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ وسلم.